कौन सेवा हिंदी नहीं मालूम भैया। வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் வந்து பாருங்க, நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருக்கோம். ஸோ வந்து போன ப்ளாக யாராவது செக் பண்ண அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே ப்ளாக்ல நான் ஸ்டாப்பா ஓட்டிட்டு வந்திருப்போம். கிட்டத்தட்ட வந்து பாருங்க 38 hours 46 minutes வந்து பாருங்க இந்த ரைடு 3500 kilometers ரைடையும் முடிச்சிருப்போம். ஸோ வந்து கஷ்டப்பட்டு ரைட் பண்ணது மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த எல்லா எபிசோட்ஸுமே வந்து பாருங்க லடாக் ரைட் 2021 அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட 3500 kilometers அடிச்சு பிரிச்சுட்டு வந்ததுல வந்து பாருங்க பின்னாடி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது தப்பு, பட் நான் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறக்காக ஃபெயிலியர் அப்படிங்கிறேன். ஸோ அந்த டிஸ்க் பேட் வந்து பாருங்க கம்ப்ளீட்டாக தேஞ்சிருச்சு. நான் வந்து பூட்ஸ் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ அந்த பூட்ஸ் என்ன பண்ணுதுன்னு வந்து பாருங்க பிரேக் லிவர் எனக்கே தெரியாமல் அழுத்திடுது. அப்படியே அழுத்தி மூவிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்க் பேட் அவுட்டு. ஸோ வந்து நேற்று தான் வந்து பண்ணால் அகெயின் வந்து கொஞ்சம் நிறைய தூரம் போய் டிஸ்க் பேட் வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது கூட வந்து பண்ண தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணா சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு, அவரை கூட பார்த்து ஸோ ஜாலியாக பேசிட்டு யூடியூப்லாம் பண்ணிருந்தாலும் ப்ளாகில் எடுக்காம வந்துட்டேன். ஸோ வந்து இந்த டிஸ்க் பேடை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இதை எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்தா பதன்கோட் போய் மாட்டிட்டு டைம் இருந்தால் அப்படியே மணாலி கிளம்பிடுவாங்க. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சோலோ ரைட்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம கூட வந்த ஜீவராசி என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வண்டி ஓட்ட ஓட்ட நான் பிளாக் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு ஓகே டிடிஎஃப் வாங்க வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். டிடிஎஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1:52 ஆச்சு. நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நேராக எங்கே போகிறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதன்கோட்டுக்கு தான் போகிறோம். பதன்கோட் பக்கத்தில் தான் இருக்குது. அரவுண்ட் ஒரு 50 kilometers சம்திங் இருக்குங்க அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு. ஸோ அந்த டிஸ்க் பேட்லாம் கேரி பண்ணிட்டு தான் போகிறோம். ஓகே பையா, தேங்க்யூ, பாபா பாய். நல்லா தாங்க இருந்துச்சு. சரிவாசா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கணேசன் எங்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வந்து சிம்பிளாக சொல்கிறேன், இந்த குவாட்டர் வாட்டர் டம்ளர் இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடிஎஃப் சந்தனா படத்தில் கூட வந்து பண்ணால் காமெடியாக சொல்லியிருப்பாங்க, குவாட்டரு நண்பன், வாட்டரு லவ், அவங்களோட லவ்வரு ஃப்ரெண்டோட லவ்வரு, அந்த டம்ளர் தான் நம்ம. ஸோ வந்து அந்த குவாட்டரையும் வாட்டரையும் இணைச்சிட்டு நம்மளை குப்பத்தடியில் போட்டுருவாங்க. என் சோக கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க டிடிஎஃப். அதை எப்படிங்க என் வாயால் சொல்லுவேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து நான் கதையை சொல்லிடுறேன், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பண்ண நம்ம டெட்லியஸ்டான ரைட் போகிறோம், டெட்லியஸ்டான ரைட் போகிறோன்னு சொல்லி நம்ம டிடிஎஃப் கிட்டலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. ஸோ வந்து அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம கணேஷனாக தான் இதுக்கு சரியாக இருப்பார். ஏன்னு வந்து பண்ணால் அவர் வந்து பண்ணால் ஐடி எம்ப்ளாயிங்க, நைட்லாம் பெருசாக தூங்க மாட்டார். நானும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ எடிட்டிங்காகலாம் நிறைய நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். அதனால் வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே இந்த தூக்கம் கெட்டு ரொம்ப ரைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். சரி அண்ணன் தான் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி அண்ணனை வந்து அப்பாயின் பண்ணிட்டேன். அண்ணா நம்ம இந்த மாதிரி டெல்லியஸ்டான ரைட் போகலாமா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது ரைட் பிளானை கேட்டவுடனே அவரே வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டார், எப்பா தம்பி இது செம்மையாக இருக்கேப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. அண்ணா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அக்டோபர் மாதம் ஃபுல்லாக என் கூட தான் இருக்கணும், ஓகேவா? அக்டோபர் மாதம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போய்க்கோங்க அப்படின்ட்டு எல்லாமே பக்கா பர்ஃபெக்டாக எல்லாமே போட்டாச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஆளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் கணேஷ்னா சிங்கிளாக தான் இருந்தார். அப்புறம் அவரோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி பற்றிலாம் சொல்லுவார், எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், சரி அண்ணனை எப்படியாவது கமிட் பண்ணி வச்சிடலாம், அண்ணன் வந்து சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லி ஒரு தப்பான மனக்கணக்கை போட்டுட்டுங்க, தப்பான மனக்கணக்கை போட்டுட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நம்ம லைஃபுக்கு உதவுற ஒரு விஷயத்த சொல்றேன், உங்க நண்பு கமிட் ஆகாம இருக்கான் அப்படி இல்லைனா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கானா அவனுக்கு லவ் பண்ண ஹெல்ப் பண்ணாதீங்க. அது எதுக்கு சமம்னு வந்து பண்ணா மண்ணவாரி உங்கள் தலையில் நீங்களே போட்டுக்கிறதுக்கு சமம், அநியாயமாக பச்சையாக நம்மளை கட்டி விட்டுருவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி நான் அப்படியே பேக் டு கதைக்கு வரேன். அண்ணனை வந்து கமிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் நானே, நம்ம அஜி, அதுக்கப்புறம் நம்மளோட அருண். ஸோ அந்த நாங்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாலமாக அவங்களுக்கு செயல்பட்டு கமிட் பண்ணி விட்டோம். என்னப்பா வழியே இல்லை இந்த வழியில் போக சொல்லுது, டேய் மனசாச்சு இருக்காடா மாப்பிள்ள உனக்கு, கொஞ்சம் கூட ஈவு இறக்குமே இல்லாமல் இதில் இறங்கி போக சொல்கிறியாடா, பாதாள சாக்கடா, எப்படி போகிறது? இப்படி போனால் அங்கே ஒரு ரோடு கனெக்ட் ஆகும்,
அந்த ரோடு இதே ரோடு தான், நம்ம ஆல்ரெடி போயிட்டு இருந்த அதே ரோடு தான். ஷார்ட்கட்டுங்கிற பேரில் இப்படி கூட்டு வந்துருச்சு. ஸோ வந்து நாங்கள் மூணு பேர் தான் வந்து பண்ணால் அவங்களுக்கு ஒரு பாடமாக ஹெல்ப் பண்ணி அவங்கள எப்படியோ சேர்த்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அந்த அக்காவுக்கும் தெரியும் நாங்கள் வந்து இந்த மாதிரி டெட்லியஸ்டான ரைடு வந்து அக்டோபர் மாதம் ஃபுல்லாக போகிறோம்னு சொல்லி. ஸோ அந்த அக்கா வந்து எதுவுமே சொல்ல, ஓகே தம்பி நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது வந்து பண்ணால் அக்கா வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி இப்போலாம் வந்து பண்ணால் இந்த டெட்லியஸ்டான ரைடெலாம் போக மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து வேறு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ணன் வந்து பண்ணால் பெருசாக பர்த்டேலாம் கொண்டாட மாட்டார், அதனால அண்ணனோட பர்த்டே கிராண்டாக கொண்டாடணும்னு அக்கா வந்து வேறு லெவலில் ஒரு பிளான் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம டெட்லியஸ்டான ரைடு போகிறத பற்றி பேசுகிறேன். அக்கா இருந்துட்டு வந்து பண்ணா, தம்பி நான் வேறு பிளான் போட்டேன், நீங்கள் அடுத்த மாதத்தை பிளான் தள்ளி வைங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அக்கா என்னக்கா சொல்கிறேன், என்னால் முடியவே முடியாதுக்கா, அண்ணனும் நானும் தாங்க போகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியான வாக்குவாதம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும். நான் யார்ட்டையுமே அவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கியூ பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் வந்து பண்ணால் அந்த அக்கா கிட்ட அவ்வளோ ஆர்கியூ பண்ணேன், அக்கா எனக்காகக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசி பார்த்தோம் அந்த அக்கா விடவே மாட்டேன்ருச்சு. தம்பி இது என் லைஃப் மேட்டர்டா, எனக்காகடா, ஏன்னா அவர் வந்து பெருசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு சர்ப்ரைஸுமே அனுபவிச்சது கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே வந்து பண்ண ஃபீல் ஆயிடுச்சு. சரி அக்கா சொல்கிறது கரெக்டு தான், சரிக்கா பரவாயில்ல நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் தனியாகவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அக்கா இருந்துட்டு வந்து பண்ணால் என்னது தனியாக போறியா, சரி வேணா நீ கூப்பிட்டு போ கணேஷ் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அண்ணனுக்காக. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல இல்லக்கா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல, அந்த அக்கா வந்துட்டு இல்ல இல்ல நீ கூட்டு போகணும்னு என்ன சொல்ல, இப்படிதான் வந்து பாத்துட்டீங்கன்னா பேச்சு போயிட்டே இருந்துச்சு. எங்க ரெண்டு பேருக்கு மறுபடியும் ஒரு சண்டை வந்துருச்சு. எனக்கு எல்லாம் கணேஷ் வேணாம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு, எனக்கும் கணேஷ் வேணாம் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அக்காவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பண்ண ஒரு வழியா சரி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி கணேஷ் நான் ரைடு கூட்டு வரலான்னு பிளான் போட்டேன். அதுக்கப்புறம் அக்கா கம்மு நீங்களே ஜம்மு காஷ்மீருக்கு வந்து அண்ணன் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் தாங்க தெரியாம ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டேன். இந்த பிளான் நல்லா இருக்கே, சரி நம்ம இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணலாம், நம்ம டேரெக்டாக மணாலி போயிடலாம், அதுக்கப்புறம் லடாக் ரைடு என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாமே கரெக்டாக பிளான் இருந்துச்சு. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைடு கிளம்பி வந்துட்டோம். ரைடு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு, ஏன்னா அக்கா வந்து அங்கேருந்து இங்கே தனியாக வர போகிறாங்க, எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அக்கா வந்து நான் இந்த மாதிரிங்க அங்கே வரேன் அப்படின்னு சொன்னோடனே அண்ணனும் ஹாப்பி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு தெரிலங்க, திடீர்னு பிளான் ஒன்று மாறிடுச்சு. என்னென்னு பண்ணால் அண்ணன் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரியும், அங்கே தான் வந்து பார்த்தா அக்கா வந்து இறங்குவாங்க, அங்கேருந்து அவங்க கிளம்பி ஸ்ரீநகர் போகிற மாதிரியும் பிளான் போட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எதே ஸ்ரீநகரா, அடப்பாவிங்களா, உங்களை நம்பி தானடா நான் இங்கே இருக்கேன், என்னடா இப்படி சொல்கிறீங்கன்ன ஒன்று. இல்லை தம்பி பிளான் போட்டுட்டோம், ஸோ வந்து ஸ்ரீநகர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்று இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மணாலிக்கு போய் லடாக் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து பண்ணால் நம்ம மணாலிக்கு போய் லடாக் போகிறோம். ஸோ வந்து அண்ணாங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீநகருக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் சார் gap is there sir. thank you. acha acha acho enmo nalla da sonnanga but enna sonnanga endu therla seri adu vidunga எங்க பேசிட்டு இருந்தோம்னு மறந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இருந்துட்டு வந்து பண்ணா டிடிஎஃப் கே ஸ்கெட்சா, இப்போ நான் போடுற பாருங்க ஒரு ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த அக்கா கிட்ட போய், அக்கா அக்கா இந்த மாதிரிக்கா மணாலியில் செம்மையா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்குக்கா, உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்னோஃபால்லாம் பாத்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அக்காக்கு வந்து அந்த ஸ்னோ பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்க எங்க இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா மணாலிக்கு போனாங்க, சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்னோஃபால்லாம் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லும் போது அண்ணன் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏ மட்டி அவன் நம்மளை ரெண்டு பேர்த்தையும் பிளான் பண்ணி அவன் துணைக்கு கூட்டு போக பிளான் போடுற, நீ என்ன இது கூட தெரியாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அக்கா இருந்துட்டு வந்து பண்ண, இல்லைங்க எதா இருந்தாலும் வந்து பண்ணுங்க ஸ்னோஃபால் சூப்பர் ஆகிட்டு இருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணனும் வந்து பண்ண சரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கடைசியிலையும் என்னாச்சுன்னு தெரிலங்க. அதுக்கப்புறம் எல்லா பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. நான் இப்போ தனியாக சுத்திட்டு இருக்கேன். அது முன்னாடியே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஜோடி புறாக்களை பார்த்தா ஒரு வெறி ஆகும். இப்ப நம்ம லைஃப்ல இப்படி நடந்த உடனே இப்ப ஜோடி புறாக்களை பார்த்தாலே அந்த ரெக்கையை உடைக்கணும் போல இருக்கு. ஐயோ ஐயோ
பட் நல்லா இருக்கட்டும்ங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். சும்மா நான் விளையாட்டாக தான் இதெல்லாம் சொல்கிறேன். பட் ஈவன் வந்து பார்த்துட்டுனா அந்த அண்ணா பிரேக்கப் பண்ணி அந்த ஃபீல் பண்ண வேதனையெல்லாம் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அதனால் இப்போ கமிட் ஆகிட்டாரு, நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தனியாக ரைட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளாக தனியாக ரைட் பண்ண மாட்டோங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 4-5 நாள் தான் தனியாக ரைட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பசங்க தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு நம்ம பாட்டி ஜாலியாக பண்ணலாம். பட் அங்கே தாங்க இஷ்யூஸே இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மணாலி வரைக்கும் தான் அவங்களால பிடிக்க முடியும். நான் மணாலியை தாண்டிட்டேன்னா ஒரு பெரிய சைக் ஆகிடுவேன். அந்த ரோடெலாம் பார்த்த உடனே சும்மா பிரித்து ஓட்டிட்டு போயிடுவேன், என் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொன்னாலும் அவங்க எவ்வளோ நினச்சாலும் என்னை பிடிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த லெஃப்ட்டு நினைக்கிறேங்க, வாடாமையில் ஏண்டாமையில் இப்படி டார்ச்சர் பண்ணுற என்னை. அப்பா நெட்டு வந்துருச்சுப்பா, பதன்கோட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம், பதன்கோட் பக்கத்தில் வந்துட்டோங்க. இல்லை பதன்கோட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினான ஊருக்கு போகணும். ஓ, இப்படி நேராக போகணும்ப்பா அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு. நம்மளுக்கு தெரியாமல் கட்டி விடுறது வேற, இந்த நாசுக்கா சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்றது வேற, பச்சை கட்டி விட்டாங்க. ஸோ டிடிஎஃப் இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 15 kilometers தான் இருக்கு. நம்ம த்ராட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக லாக் பண்ணிட்டுங்க. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டாலே போதும், வண்டி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லாங் ரைடுக்கு இதை ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லி நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். சூலேஸ் கிடையாது, இது ஒரு விதமான ஒரு கயிறு, அந்த கயிறு வச்சு கட்டி விட்டுருக்கேன். ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காஷ்மீர் கிளம்பி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருந்தேன், பட் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி நல்லா டைட்டாக கட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகுறாது. பட் இதை வந்து நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சர். ஸோ வந்து பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோடு வர்றது வேறு, நம்மளே இதை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேறு. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் போடுறோன்னா வைங்களேன், அது பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் எங்கேயாவது போய் நம்ம முட்டிட்டாலோ இல்லைனா லைட்டாக இப்படி பிரேக் அப்ளை பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். பட் இது அப்படி கிடையாது, இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ட்விஸ்ட்லேயே தான் இருக்கும். சப்போஸ் பைக் கீழே விழுந்துட்டால் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அது முறுக்கியே தான் இருக்கும். ஸோ வந்து என்னாகும் ஏதாகும்னு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளெல்லாம் தர 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 தரன்னு ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகக்கூட சான்சஸ் இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, டிடிஎஃப் நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்த டிடிஎஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அடப்போங்கப்பா நான் பிரேக்கே இல்லாமல் இந்த ரைடு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு விபரீதமான ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேடை பார்த்தா ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேடும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு காலி. ஃப்ரண்ட் பேக்கும் கியர் கட்டும் பண்ணி தானே நம்ம வண்டியை வந்து ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா சீக்கிரமாக ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். சரி வேணாம் பேக் டிஸ்க் பேடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. டிடிஎஃப் சப்போஸ் பின்னாடி டிஸ்க் பேட் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் நம்ம எல்லா டிடிஎஃப்க்கும் தெரியும். பின்னாடி பிரேக்கையே நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பட் அந்த ஸ்கில் இருக்குங்க. ஸோ வந்து டோன்ட் வரிங்க, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரேக்கையுமே பிடிக்காம 1000 kilometers போச்சுனாலும் என்னால் முடியும். கீர் கட் பண்ணி கட்டடிச்சே என்னால் ஓட்டிட முடியும். பட் அதை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக நான் இதை வந்து கற்று வச்சிருக்கேன். ஸோ வந்து கற்று வைக்கிறது எதுவும் தப்பு இல்லைங்க. டிடிஎஃப் இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7-8 kilometers இருக்குங்க, அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறேன் மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் அங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த சூப்பர் பைக்கெல்லாம் ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அண்ணா கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். டிஸ்க் பேடை தூக்கிட்டு டிஸ்க் பேடை மட்டும் மாட்டி விட்டுட்டாங்கன்னா இன்றைக்கே எங்கேயா தூரமாக போகலாங்க. பட் டைம் தான் 2:10 ஆயிடுச்சு. சரி முடிஞ்சளவுக்கு எங்கே தூரமாக போகலாங்க, ஆசையாக இருக்குங்க. இன்னும் நிறைய 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 தூரம் போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சே இந்தியா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் தான் இருக்குது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும். இந்த கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டுங்க. முதல்ல இந்த பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வேறு 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 கண்ட்ரிக்கு பறந்து போய்கிட்டே இருக்கலாம். முடிஞ்சால் மெக்கானிக் ஷெட்டில் போய் இந்த டிபி கிளரை ரிமூவ் பண்ணிடலாங்க. டிபி கிளரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இன்னும் மாசாக இருக்கும். வண்டி வந்து சும்மாவே சீருது, டிபி கிளரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் எச்சா சீரும். நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த மெக்கானிக் ஷெட்டுன்னு தான் நினைக்கிறேன். இவங்களே தான். எப்படிறா நீ அவ்வளோ தூரம் பறந்து போய் விழுந்த? கேபையா கோன் சேவா? ஹிந்தி நயமானும் பையா? ஹிந்தி நயாத்தா? தமிழ், தமிழ், இங்கிலீஷ். சூப்பர் பையா. யா 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 யா, வெரி பேட் கண்டிஷன். அண்ணாங்கெல்லாம் வந்து பாருங்க பைக்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடியெல்லாம் வந்து பாருங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க.
அது பாட்டுக்கு ஆண்டனா மாதிரி ஒரு பக்கம் நீட்டிட்டு நிக்குது. ஹாய் ஹாய் போலோபையா. இல்லைங்க பண்ணுறது, ஹிந்தி என்னு தெரில, நமக்கு கற்றுக்கலான்னு பார்த்தா அது என்னன்னே தெரிலங்க, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்க் பிளேட்லாம் மாற்றிடுவாங்க. அண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பேட் கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னாங்க. டிஸ்க் பிளேட்டை சொன்னாங்களா இல்லைனா அந்த பேடை சொன்னாங்களான்னு தெரில, பேடே இல்லை. ஸோ வந்து டிஸ்க் பிளேட் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட் கண்டிஷன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீலை கழட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வீலை கழட்டாமே டிஸ்க் பேடை மட்டும் மாற்றிடுவாங்க. மாற்றின உடனே வண்டி எடுத்துகிட்டு சிட்டாக பறந்துட வேண்டியதாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மணாலி போக முடியுமான்னு தெரில. மணாலி கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் சம்திங் பஸ். ஒரே நாளில் 600 கிலோமீட்டர் பண்ணிட முடியாதானா டிடிஎஃப்? நம்ம ஜஸ்ட் 1.5 டேஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்க கோயம்புத்தூர்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்தவங்க, நம்மளால் வந்து பார்த்தா 600 கிலோமீட்டர் ஒரே நாளில் பண்ண முடியாதா? பிரச்சனை என்னென்னு வந்து பண்ணால் இருட்டிடும். இந்த ரைடை இருட்டிலலாம் வந்து பண்ண என்ஜாய் பண்ணக்கூடாது, அப்படியே அனுபவமாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி கோயம்புத்தூர்லேருந்து காஷ்மீர் கிளம்பி வந்தது டெட்லியஸ்டான விளாக் அப்படிங்கிறனால மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருட்டில் பகலில் அப்படின்னு சொல்லி நம்ம வ்ளாக் பண்ணோம். டிஸ்பிளேட் இஸ் குட் கண்டிஷன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் பேட் கண்டிஷன். ஆ யா. ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததும் நல்லது தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பின்னாடி இருக்க டிபி கலரை ரிமூவ் பண்ண முடிஞ்சுது. இன்னும் ரிமூவ் பண்ணல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுக்கு நானே ஒரு ஸ்பேனர் வச்சுருந்தேன், எப்போ வேணுனாலும் டிபி கலரை ரிமூவ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் டிபி கலரை மாட்டிக்கலாம். பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிபி கில்லர் ஏயா சிரிக்கிறேன். ஸோ வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபி கில்லருக்கு வர்ற அந்த நட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிடுச்சு, அதனால் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ வந்து போன வாட்டி நான் வந்து வேறு ஒரு போல்ட் நட்டை வந்து கவாசாகி ஷோரூமில் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தேன், பட் அவங்கனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியல. இவங்க பேக் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் தான். ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாப்பா இருப்பாருங்க, பார்த்துட்டு பார்த்தீங்களா திரும்பி வரும்போது பாப்பா இருப்பாருங்கல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பேடை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பறந்துடலாங்க. ஓகேங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க இந்த நட்டை கழட்டுறக்கு. ஸோ வந்து என்ன பண்ணியுமே கழட்ட முடியல, அதனால இப்போ இதை வந்து ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு போய் வெல்டர்கிட்ட கொடுத்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்களாமாங்க. ஸோ வந்து இந்த அளவுக்கு இதை டைட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நான் தாங்க. போகிற வேகத்தில் வந்து அது பறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நல்லா டைட் பண்ண அது இந்த அளவுக்கு டைட் ஆயிடுச்சுங்க. பயா உள்ள த்ரெட்டு பார்த்து ஓகேவா, த்ரெட்டு போயிட போகுது. எக்ஸாஸ்டே இல்லாமல் ஓட்டலாமாங்க, எக்ஸாஸ்டே இல்லாமல் ஓட்டினாலும் நல்லா தான் இருக்கும். இருங்க த்ராட்டில் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சவுண்டு பாருங்க. ஆக்சுவலி நான் என்ன பிளானில் இருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா டுக்காட்டி பைக்கை வாங்கிட்டு நம்ம Z900 வந்து டீகேட் பண்ணிடலாம். டீகேட்னா கீழே கேட்லட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கு இல்லைங்க, அதை மட்டும் கட் பண்ணி அங்கே ஒரு லிங்க் பை போட்டு எக்ஸாஸ்ட்டை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா சவுண்டு சும்மா இன்னும் ப்ரூட்டலாக இன்னும் ரொம்ப மெலடியாக லவுடியாக இருக்கும். ஸோ நான் அப்படி பிளான் போட்டேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டுக்காட்டி வாங்க முடியல. பட் கவலைப்பட வேணாம், டிடிஎஃப் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ வந்து இப்போ நம்மளால டுக்காட்டி வாங்க முடியலன்னா அதுக்கு வேறு ஏதோ பெருசாக வாங்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ இந்த ரைடை முடிச்சுட்டு வந்து வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் கடவுள் எதோ அமைச்சு தராரோ அதுபடி ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். டிடிஎஃப் நம்ம டிபி கில்லரை ரிமூவ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏவாசா சிரிக்கிறேன்னா சரியான ஒரு சம்பவம், நம்ம டிபி கில்லரை காட்டுற நம்ம ஓட்டின ஓட்டுக்கு டிபி கில்லர் என்ன கலரில் மாறி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். தடான், செம்ம அழகான ஒரு கலருங்க. பட் டைட்டானியம் இப்படி கலர் மாறுமா? வா, டைட்டானியம் இந்த மாதிரி ஒரு கலர் மாறும் அப்படின்னு சொல்லி இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பா செம்ம அழகாக இருக்குப்பா. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பீஸ்ட் ஃபார்மேஷனுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எக்ஸாஸ்ட் நோட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்டிங்கில் கூட அந்த கிளிப் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலி முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி என்ன ஏதுன்னே தெரில, அதெல்லாம் வந்து பார்த்துட்டுனா அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வாட்டி நம்ம பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற போகிறோம். கடவுளே, அடுத்த வாட்டி நான் லடாக்குன்னு சொல்லி ஒன்று வந்தால் அது நம்ம சொந்த சூப்பர் பைக்கில் இப்படி தான் வருவேன்னு சொல்லி வேண்டியிருப்பேன்.
அதே மாதிரி நடந்துருச்சு. லவ் யூ லவ் யூ லவ் யூ கோ டிடிஎஃப். ஸோ வந்து இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வ்ளாகில் மணாலி போகலாம், மணாலி போக முடியலன்னா நடுவில் எங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம், அதுக்கடுத்த ப்ளாகில் மணாலி போயிடலாம், மணாலிக்கு போய் அந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணலாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டிப்பாக இட்டுக்கோங்க. கவலைப்பட வேண்டாம், இன்னும் ரொம்ப நாளெலாம் தனியாக சுற்றிட்டு இருக்க மாட்டோம். இன்னொரு 5-6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்துடுவாங்க, நோ இஷ்யூஸ்ங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தனியாக இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குங்க. யோசிக்கலாம், எப்பவுமே தனியாக யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கிறுக்குத்தனமாகவும் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த தாட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. நம்ம டிடிஎஃப் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுட்டீங்களான்னு இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா, ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். நடப்பு வீட்டுக்கு எவ்வளோ வேகமாக போலீஸ் வைப்பாங்க, அதுமாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ. ஒரு மிஸ் நோட்ஸ் கேப்பு எதனால் இப்படின்னா இனிமேல் ஃபுல்லாக பார்டரில் தான் சுத்த போகிறோம், அதனால பேசிக்காக வந்து நான் மிலிட்ரி மேனாக மாற போகிறேன், அதனால தாங்க. ஓகே, பாபா பாய், லவ் யூ. ஒரு மிஸ் நோட்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஒரு டிடிஎஃப், பாய்.